குன்னூர் அரசு மருத்துவமனையில் ₹2.66 கோடி செலவில் வலி மற்றும் நோய் தடுப்பு பராமரிப்பு மையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு மருத்துவமனையில் ₹2.66 கோடி செலவில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம் குன்னூர் ரோட்டரி கிளப் நிதியுதவியுடன் வலி மற்றும் நோய் தடுப்பு பராமரிப்பு மையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் ஆய்வு மேற்கொண்டனர். சிறப்பான பணியை மேற்கொண்ட ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மற்றும் கட்டிடத்தில் நீலகிரியின் ஓவியம் வரைந்த நபர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. பின்பு பேசிய அமைச்சர் பேசும்போது, ஒரு மலை மாவட்டத்தில் மருத்துவமனையும் மருத்துவக் கல்லூரியும் இருப்பது இமாச்சல பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக இங்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமில்லாமல் 700 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. ஓரிரு மாதங்களில் இந்த மருத்துவமனை திறக்கப்பட உள்ளது. பந்தலூரில் 5.75 கோடி செலவில் அவசர சிகிச்சை மையம் மற்றும் மகப்பேறு பிரிவு கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இதேபோன்று குன்னூரில் தற்போது ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடம் 1 கோடி செலவில் டெண்டர் விடப்பட்டு பணிகள் நடைபெற உள்ளது. இங்கு உள்ள பிணவரை புதுப்பிக்க 85 லட்சம் ரூபாய் செலவில் விரைவில் பணிகள் நடக்கும் என்றார். விழாவில் ஏராளமான தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். எனவே அந்த வகையில் ஒரு 700 படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இன்னும் ஒரு 2-3 மாத காலங்களுக்குள் அந்த பணிகள் முழுமையுற்று திறந்து வைக்கப்படவிருக்கிறது. எனவே அந்த பணிகளை ஆய்வு செய்வதற்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் அங்கே செல்லவும் இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது, இந்த ஊட்டி பகுதியில் பந்தலூரில் ஒரு 5.75 கோடி செலவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான அவசர சிகிச்சை பிரிவும் மகப்பேறு பிரிவுக்கான கட்டிடம் ஒன்றும் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே குன்னூர் அரசு மருத்துவமனையில் 1 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடம் இன்டகிரேட்டட் லேபரேட்டரி சர்வீசஸ் என்கின்ற வகையில் 1 கோடி ரூபாய்க்கான ஒரு கட்டிடம் ஒன்று கட்டும் பணிக்கு டெண்டர் விடப்பட்டு மிக விரைவில் அந்த பணி இந்த மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கப்படவிருக்கிறது. அதேபோல் இந்த மருத்துவமனை வளாகத்திலேயே ஒரு மாற்றுவரி என்று சொல்லக்கூடிய ஒரு பிணவரை கட்டிடம் ஒன்று இருக்கிறது. அதை இன்றைக்கு புதுப்பிக்க வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை இந்த பகுதி மக்கள் வைத்த காரணத்தினால் அதுவும் ஒரு 85 லட்சம் ரூபாய் செலவில் அந்த கட்டிடமும் இந்த மருத்துவமனை வளாகத்தில் புதுப்பிக்கும் பணி மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. அதற்கான டெண்டர் விடப்பட்டு பணியாணைகள் எல்லாம் கூட தரப்பட்டிருக்கிறது. அதேபோல் இதே மாவட்டத்தில் எமரால்டு அரசு மருத்துவமனை, அதற்கு தேவையான தடுப்புச் சுவர், ஆம்புலன்ஸ் செட், வாகன கொட்டகை போன்றவைகள் 8.60 கோடி மதிப்பீட்டில் இதே தொகுதிக்குட்பட்ட எமரால்டு அரசு மருத்துவமனை அங்கேயும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி இந்த ஊட்டியை பொறுத்தவரை ஏராளமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஜூன் திங்கள்